பேசுறீங்க? திருநெல்வேலி நான் இருக்கிறப்ப நீ எதுக்காக சாகணும்? இல்லைங்க, நான் சொல்றத கேளுமா, நான் சொல்றத கேளு. திருட ஒருத்தனுக்கு அரசாங்கமோ ஆண்டவனோ தண்டனை கொடுக்கறத விட தனக்கு தானே தண்டனைய விதிச்சுக்கிட்டானா அவன் திருந்திட்டான்னு நம்ம அர்த்தம். ஆமா, அதனால மாங்கலித்த கூட ரெண்டாம் பேருக்கு தெரியாம உண்டியில போட்டுட்டு எந்த கை திருடிச்சோ அந்த கைய வெட்டி அம்மனுடைய பாதத்துல காணிக்கையா செலுத்திட்டு வரப்பா. என்ன நம்பு, என்ன நம்பு? திருமாங்கலித்த கூட திருமாங்கலி எங்க? ஒரு நாள காவேரியில விழுந்திய தண்ணியோட திருமாங்கலிய போயிடுச்சா? எப்படி போனா என்னங்க? ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து திருமங்கலி காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆபத்து நீங்க அதை நம்மளே சொல்லிட்டாங்க. என்ன நீயா குதிக்குன்னு அவ சொன்னா இவ சொன்னு கேட்டுக்கின்னு இருக்கிய? உன் புருஷன் திருடு நானா? திருண்ணையா, ஆபத்து வந்துச்சா? வந்துச்சு. திருந்திட்டியா? திருந்திட்டேன். ஆத்தாளுக்கு கருணை பிறந்திருக்குமா? பிறந்திருக்கும். அந்த கருணையை எப்படிமா காட்ட போறேன்னு கோயிலுக்கு போய் ஆத்த காலை புடிச்சு கேட்காம இங்க குந்தி அழுது என்ன பிரயோஜனம்? நான் எப்படி போவேன்? என் திருமங்கல காணாம போயிடுச்சு. பா பா, உன் புருஷன் திருந்திட்ட. அது சத்தியமா இருந்தா அதே மாங்கல்யத்தை ஆத்தால உன் கையில திருப்பி கொடுத்துரும். போ போமா. நீ என்னையா நிக்கிற? நீ தானே போகணும். போ. அபிஷேகம் நடக்க போகுது. அவரு இப்ப வர போறாரு. அவருடைய உத்தரவு இல்லாம அம்பாளுக்கு அபிஷேகம் முடியற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்ப கூடாதுமா. அவரே வந்துட்டாருமா? எப்படி இங்க நிக்கிற? நீங்க வர போறதா சொல்லி இங்கே இவரு. இவங்களை தவிர வேற யாராவது ரெண்டு பேரும் வந்தாங்களா? வேற யாரும் வரலீங்க. இவங்க கூட இப்பதான் என் வீட்டுக்காரங்க. உன் கழுத்துல திருமங்கலியத்தை காணமேம்மா? இப்பதாங்க நான் காவேரியில விழுந்து அது காணாம போச்சு. அதான் அவகிட்ட கேட்டுட்டு போலாங்க. கணிக்கணும் அபிஷேகத்துக்கு வேண்டிய தயார் பண்ணிட்டோம். காவேரியில தானே விழுந்தேன், காவேரியில தானே விழுந்தேன். காவேரியில இருந்து ஜலம் கொண்டீங்களா? அப்படி ஆறு கூட கொண்டுட்டோம். வாங்க வாங்க. திருமங்கலத்தை எடுத்துட்டு வாங்க.
திருமங்கலத்தை உன் கையில வாங்கிக்க. இது உன் கையாலேயே பதவி கழுத்துல போடு. நீங்க ரெண்டு பேருமா தம்பதிகளா நின்று இந்த அம்மன் சதிகாரத்திலேயே என் பரம்பரை நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, அவ கழுத்துல இருந்து இந்த திருமங்கலத்தை திருண்ண பாரிதான். எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, அம்பாலே எனக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். நாளைக்கு காலையில காவேரி ஆத்தங்கரில் இருந்து ஆறு குடம் ஜலம் கொண்டு வந்து எனக்கு திருமஞ்சனம் பண்ணு. அப்போ காணாம போன என்னுடைய திருமஞ்சலி கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த திருமங்கலத்தை திருடுனவனும் அவருடைய மனைவியும் அங்கு வருவாங்க. அவ மனைவி என்னுடைய பரம பக்த. அவ கழுத்துல தாலி இல்லாம இருப்பா. அவன் அந்த படத்துல என்னாலேயே பார்க்க முடியாது. அதனால இந்த திருமங்கலத்தை அவ புருஷங்கையில கொடுத்து அவன் கையாலேயே அவ கழுத்துல போட சொல்லுதான். அது மட்டுமல்ல அவர் திருந்திட்டா அவருக்கு நீ எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா. அதோட உங்க குடும்ப காலாகாலத்துக்கு நல்லா இருக்கிறது என்னால் அந்த உதவிகள் எல்லாம் செய்யறாரு. உத்தரவு போட்டா அம்பாளே மன்னிச்சதுக்கு பிறகு வண்ணாதி மன்னா எங்கப்பா என்ன எங்க உங்க யானவர்கள் போடுப்பா போடுப்பா. செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் சிறு பிள்ளை சம்பந்தன் பசி தீர்த்தவள் அவன் செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் நீ தந்தது
உன் தாயன்வை என்னென்று யார் சொல்வது? என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது. உன் தாயன்வை என்னென்று யார் சொல்வது? உன் தாயன்வை என்னென்று யார் சொல்வது? அன்பு